திமுக தேர்தல் அறிக்கையில குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஆனா இன்ன வரைக்குமே அந்த விஷயம் எதுவுமே வெளியாகல. நிறைய பேர் எப்ப 1000 ரூபாய் வழங்குவீர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில தற்போது ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் வர்றதுனால சீக்கிரமா இந்த 1000 ரூபாய் வழங்குறதுக்கான வேலைகள் வந்து இந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஏதாவது செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. யாரெல்லாம் இந்த 1000 ரூபாய்க்கு தகுதியானவங்க அப்படின்னு கணக்குகள் இப்ப எடுத்துட்டு வராங்களா? இதை தொடர்ந்து கூடிய விரைவில் இந்த 1000 ரூபாய்க்கு தகுதியானவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அமைச்சர் வந்து இந்த விஷயத்த ஒரு பக்கம் வெளியிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் குடும்ப தலைவர்களுடைய பெயர் இல்லைன்னா 1000 ரூபாய் கிடைக்காதுன்னு சொல்லி பெயரெல்லாம் மாற்றம் பண்ணிட்டு வராங்க. நிறைய குழப்பங்கள் எல்லாம் கூட சில நாளா ஏற்பட்டுச்சு. 1000 ரூபாய் வந்து நிதிநிலை அறிக்கைய கருத்துல வச்சுதான் அறிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டே இருக்கு. இப்பவே இந்த கூட்டுறவுல நகைக்கடன் தள்ளுபடி ஆச்சு. இந்த தள்ளுபடியில நிறைய மோசடிகள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு. இந்த மோசடிகள்னால இப்ப ரொம்பவே அரசு அதிர்ச்சியில இருக்காங்க. சீக்கிரமா அந்த மோசடி பண்ணவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. இந்த 1000 ரூபாய் எப்ப கிடைக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கூடிய விரைவில் தகவல் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. உள்ளாட்சி தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இதுக்கான வேலைகள் தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போல பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சகா சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.